மினி வாட்டர்மெலன் ஜூஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு வாட்டர்மெலன் வந்து பீஸை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையுமே நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ரொம்பவே குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளால் வந்து மிக்சியில் வந்துட்டு மாற்றி நம்மளால் வந்து அரைச்சி எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மிக்சியில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸியோட லிட்டு வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதோடய மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம வச்சுருக்கிற குட்டி குட்டி பீஸ் ஆஃப் வாட்டர் மெலன் வந்து எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ போட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் சீனி வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து அரைச்சி எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம பார்க்கலாம் எப்படி ஜூஸ் மாதிரி வந்திருக்கான்னு. அச்சு அசல் அப்படியே ஜூஸ் மாதிரி செம்மையாக வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கோ இல்லை எதுக்காச்சும் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இதே போல் நம்ம வந்து உங்களுக்கு எவ்வளோத்துக்கு வேணுமோ நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு கண்ணாடி ஜாரில் வந்து அரைக்க போகிறேன். ஸோ இன்னொரு திருப்பு நெக்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து இப்போ கண்ணாடி ஜாரில் வந்து அரைக்க போகிறேன். அதுக்காக நான் வந்துட்டு வாட்டர் மெலன் பீசஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி தான் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம சொன்ன மாதிரியே வந்து சீனியும் ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு எவ்வளோ சீனி வேணுமோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நானும் வந்து எனக்கு தேவையான அளவு சீனி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து அரைச்சிடலாம். இப்போ நம்ம வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இதுவுமே வந்து ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. கண்ணாடி ஜார் அப்படிங்கிறனால நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறக்கே. இதையுமே நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நம்ம கிளாஸில் வச்சு சர்வ் பண்ணிடலாம். இதில் வந்து டெக்கரேட்டிங்காக நீங்கள் வந்து இந்த வாட்டர்மெலன் பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம்.